வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜீன் தெரப்பி. இந்த ஜீன் தெரப்பி அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியில் மைக்ரோபியல் பயோடெக்னாலஜி சப்ஜெக்டில் ஒன் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது. வாங்க ஸ்லைட்ஸ்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷன். இந்த ஜீன் தெரப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜீன்ஸ் அப்படின்னா என்னென்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜீன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மரபணுவை தான் ஜீன் அப்படிங்கிறோம். ஸோ பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து குழந்தைங்களும் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து இந்த ஜீன்ஸ் அல்லது இந்த தமிழில் இந்த மரபணுன்னு சொல்லக்கூடிய அதன் மூலயமா தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து போகுது. ஸோ இப்போ இந்த மரபணுவில் ஏதோ ஒரு மாற்றம், ஒரு விரும்பத்தகாத மாற்றம் ஏற்படும் போது அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஜெனட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மரபணு நோயாக மாறுது. ஸோ இந்த மரபணு நோயில் பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் நிறைய ஆயிரக்கணக்கான மரபணு நோய்கள் வந்து உள்ளது. அதில் பார்த்திங்கன்னா சில மரபணு சார்ந்த நோய்கள் வந்து பாலிஜெனிக் ஜெனட்டிக் டிசீசஸ் சொல்கிறோம், மற்றதுக்கு வந்து மோனோஜெனிக் ஜெனட்டிக் டிசீசஸ் அப்படிங்கிறோம். ஸோ பாலிஜெனிக் அப்படின்னா நிறைய ஜீன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும், மோனோஜெனிக்னால் ஒரே ஒரு ஜீன் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கும். பாலிஜெனிக் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ், தென் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ இந்த டயபிட்டிஸ் டிசீஸ் வந்து நிறைய ஜீன்ஸ் டிஃபெக்ட்னால வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மோனோஜெனிக். ஸோ இந்த மோனோஜெனிக் எக்ஸாம்பிள் வந்து சிக்கிள் செல் டிசீஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மேப்பிள் சிரப் யூரின் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. சிக்கிள் செல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்து பிளட் டிஸார்டர். ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் வந்து நார்மலி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், பட் சிக்கிள் செல் டிசீஸ் வரும்போதே என்ன ஆகுதுன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற ரெட் பிளட் செல் வந்து கர்வ்டு ஷேப்பாக மாறிடும். சிக்கிள் செல்லாக மாறுறனால அதனால் மோர் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ இட் லீட்ஸ் டு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி அண்ட் அல்டிமேட்லி லீட்ஸ் டு டெத், இறக்குற சூழ்நிலைக்கு வந்தது. இதில் என்ன ஒன்றுனா இந்த மோனோஜெனிக் டிஸார்டர் வந்து இட்ஸ் வெரி வெரி ரேர், எல்லாத்தையுமே இருக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்கும், லட்சத்தில் ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது ஜென்ரலி வெரி சீரியஸ், அப்படி இருந்தாலுமே அது ரொம்ப ஃபேட்டெல்லாம் இருக்கும். இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஸோ இப்போ தான் இதுக்கு ஜீன் தெரப்பி எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜீன் தெரப்பியில் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செல்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வைரஸை வந்து செலுத்துகிறாங்க. ஏன் அந்த வைரஸை செலுத்துகிறாங்கன்னா இந்த வைரஸ் வந்து இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் தான் செலுத்துவாங்க. ஸோ இந்த இன்ஆக்டிவேட்டட் வைரஸ்க்குள்ள ஹெல்த்தி ஹியூமன் ஜீனை உள்ளே செலுத்திடுவாங்க. உள்ளே செலுத்திட்டு அந்த இன்ஜினியர்டு இன்ஆக்டிவேட்டட் வைரஸை என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் செல்லுக்குள்ளே செலுத்துவாங்க. ஸோ இப்போ இந்த வைரஸ்க்குள்ளே இந்த ப்ளூ கலர் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ளூ கலர் ரீஜன் வந்து என்னது அப்படின்னா ஹெல்த்தி ஹியூமன் ஜீன். ஸோ இப்போ இந்த ஹெல்த்தி ஹியூமன் ஜீன் இந்த டிஃபெக்டிவ் ஹியூமன் செல்குள்ளே போடும்போது அது ஹெல்த்தி ஹியூமன் செல்லாக மாறிடும். ஸோ இந்த ஜீன் வந்து என்ன ஆகுனா ரீகாம்பினேஷன் மூலிமா செல்ஸோட ஜீன்ஸ்குள்ளே செல்ஸ்குள்ள ஹியூமன் ஜீன்ஸ் கூட சேர்ந்து மெர்ஜ் ஆகிரும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் இந்த செல்ஸை ஃபர்தராக கல்ச்சர் பண்ணிவிட்டு அந்த செல்ஸை ஹியூமன் பாடிக்குள்ளே திருப்பி இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நார்மல் ஃபங்க்ஷன், அந்த டிஃபெக்டிவ் ஜீன் வந்து நார்மல் ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த ஜீன் தெரப்பி ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு ஒரு டிசீஸ் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா சிவியர் கம்பைன்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ இந்த எசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இது வந்து இது மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க வந்து சர்வைவ் ஆக முடியாத நிலமை வந்து வந்துடும். அதுதான் வந்து இந்த ஏன்னா இம்யூன் நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லாத போது சிம்பிளான பேக்டீரியா கூட ஒரு சிம்பிள் வைரஸ் கூட என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்கள இன்ஃபெக்ட் பண்ணி அவங்கள ஃபேட்டாலிட்டியில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த எஸ்சிஐடி எதனால் வருதுன்னா டி செல்ல உள்ள அடினோசின் டிஎம்என்ஏஸ் அப்படிங்கிற என்சைமோட குறைபாடுனால வருது. டி செல்லாம் என்ன, டி செல்னால் அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செல், பாடியில் இருக்கிற செல். மற்ற செல்ஸும் இருக்குது, பி செல், அப்புறம் இது டி செல், அப்புறம் என்கே செல்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய செல்ஸ் இருக்குது இம்யூன் செல். அதில் இந்த டி செல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் உள்ள ஏடிஏ அடினோசின் டிஎம்என்ஏஸ் டெஃபிஷியன்சி வந்து அது இம்யூன் சிஸ்டமே வந்து டிஃபெக்டிவாக ஆக்கிரும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் சில்ட்ரன் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த ஜீன் தெரப்பி வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டீ லிம்போசைட்ஸை எடுத்துகிட்டு நார்மல் ஏடிஏ ஜீனை வந்து ரெட்ரோவைரல் வெக்டார்னு சொல்லக்கூடிய
அந்த எம்எம்எல்வி வெக்டரில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நார்மல் ஜீனை செலுத்திட்டு அந்த வைரல் வெக்டரை திருப்பி இந்த டீலிம்போசைட்ஸ்குள்ளே செலுத்திடுறாங்க. ஸோ இப்போ இந்த டீலிம்போசைட்ஸ்குள்ளே ஹெல்தி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு, ஸோ இந்த டீலிம்போசைட்ஸ் வந்து நம்ம சில்ட்ரனோட உடம்புக்குள்ளே செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் ஆகிறது பார்க்குறோம், உங்களோட டி செல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடினோசின் டிஎம்இனேஸ் என்சைம் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகுது. ஸோ இதனால் என்னாங்கன்னா, இம்யூன் சிஸ்டம் வந்து சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது, அவங்களால சர்வைவ் ஆக முடியுது. பட் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னா, டி செல்ஸ் வந்து ஷார்ட்டர் பீரியடுக்கு தான் பாடியில் லைவாக இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட், ஜீன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் ரிப்பீட்டடாக ஒன்ஸ் இன் எவ்ரி 1 month ஆர் 2 months ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்கும்போது தான் அவங்க லைஃப் லாங்காக சர்வைவல் ரேட் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜீன் தெரப்பி வந்து ஆர்டினே டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் மூலயமா தான் இந்த ஜீன் தெரப்பி வந்து பாசிபிள் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆர்டினே டெக்னாலஜி இந்த உலகத்தில் இன்வென்ட் பண்ணதுக்கு அவங்க சயின்டிஸ்ட்க்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஜீன் தெரப்பி. தேங்க்யூ.